வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலில் எப்படி வந்து இபி கனெக்ஷனோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து. உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் TNEB ஆன்லைன் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டெஜென்டிகோ ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா இபிபியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோடைய இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஆதார் லோகோ மாதிரி இருக்கும், கிளிக் ஹியர் டூ லிங்க் ஆதார் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீழே சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்னு கேட்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டு கன்சியூமர்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அவங்க ஆதாரை வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஆதார் கார்டு வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு வியூ திஸ் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இபி கனெக்ஷனோட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு நமக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் நம்பர் வரும். ஸோ இதை வந்து சாம்பிள் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு எதுவுமே இல்லைன்னா நம்ம இபி பில்லில் நம்ம கன்சியூமர் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி டைப் பண்ணுறதுங்கிறத இங்கே வந்து அவங்க எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மெட்லாம் உங்களுக்கு தேவைன்னா வியூ பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அதில் உங்கள் மின் இணைப்பு நம்பரை வந்து நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிக்கிறீங்க. இந்த மின் இணைப்பு நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் இபி பில்லில் உங்கள் பேருக்கு கீழே மின் இ என் அப்படின்னு கீழே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபிஎன் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எந்த ஸ்பேஸுமே விடாமல் டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே என்டர் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்மளுடைய டீட்டெயிலெலாம் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரு. ஸோ இது வந்து நம்ம டைப் பண்ண நம்பரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இபி கனெக்ஷனோட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பர் இதில் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நாலு நம்பரை மட்டும்தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நோன் கொடுத்து மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்டர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் மொபைலுக்கு நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அல்லது வந்துக்கிட்டு நோ கொடுத்து வந்து நீங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்துக்கிட்டு ஓடிபி வரும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு தான் நமக்கு ஓடிபி வந்து வரும். உங்கள் மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வேலிடேட் ஓடிபின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர்னு நம்ம டைப் பண்ண நம்பர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கன்சியூமர்னு இருக்கும். ஸோ நம்ம இபி கனெக்ஷன் யார் பேரில் வாங்கியிருக்கோமோ அவங்களுடைய பேர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டில் அவங்களுடைய நாலு லெட்டர் மட்டும்தான் தெரியும். இதில் நீங்கள் ஓனர்னால் ஓனரை கொடுத்துக்குங்க, இல்லை வாடகைக்கு இருக்கீங்கன்னா வாடகைக்கு கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஆதார் அப்படின்ட்டு இருக்கும். இதில் ஆதார் நம்பரை வந்து எந்த ஸ்பேஸும் இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணிட்டு கீழே நேம் ஆஸ் இன் ஆதார் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நம்ம ஆதாரில் என்ன பேர் கொடுத்துருக்கோமோ அதே வந்துக்கிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆதார் ஐடின்னு இருக்கும். அதில் நம்ம மூணு ஃபார்மெட்டில் வந்துக்கிட்டு நம்ம ஆதார் ஐடி வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா JPG, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா JPEG, அடுத்து பார்த்தீங்கன்னா PDF ஃபைலையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 500 KB தான் இருக்கணும். உங்கள் ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சைட்டில் வந்து சொல்லியிருக்க மாதிரி உங்கள் ஃபைல் ஃபார்மேட் வந்து இருக்கான்னு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் சொல்லியிருக்க மாதிரி 500 KB கீழே இருக்கான்னுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒருவேளை வந்துக்கிட்டு உங்களுக்கு 500 KB மேலே இருக்குதுன்னா உங்கள் ஃபைலு நீங்களே ஆன்லைன்லேயே வந்துக்கிட்டு நீங்கள் கேபியாக வந்து மாற்றிக்கிற முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கூகுளில் கம்ப்ரஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சைட்டில் வந்துக்கிட்டு
உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணி நீங்கள் தேவையான கேபியை வந்துக்கிட்டு மாற்றிக்கிற முடியும். 500 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌசிங் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்க. ஸோ சப்மிட் பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து சப்மிட் பண்ணியாச்சு, ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இபியிலேருந்து எஸ்எம்எஸ் வரும், ஸோ உங்கள் ஆதாரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து லிங்க் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.